Hello friends, welcome back to vaganam Tamil YouTube channel. So நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா Pulsar 150cc ஓட BS6 variant ஓட full review தான் டெப்தா பார்க்க போறோம். And அது மட்டும் இல்லாம BS4 ல இருந்து இந்த BS6 variantல என்னென்ன வந்து upgrade பண்ணிருக்காங்க Pulsar தரப்புல இருந்து டீடைலா பார்க்க போறோம். So இது எல்லாமே ஃபுல்லா உங்களுக்கு தெரியணும், ஒரு clarification கிடைக்கணும் அப்படினா இந்த வீடியோவை ஃபுல்லா skip பண்ணாம பாருங்க. And அந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா இந்த மாதிரியான வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க நண்பர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் என்ன அப்படினா subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணி ஆல் கிர நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிட்டு பாருங்க. ஏனா அடுத்தடுத்து நான் வீடியோ போறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா கண்டிப்பா அமையும். So guys, வாங்க வீடியோக்குள்ள போலாம். So friends, bike பொறுத்தவரைக்குமே RX 100 ரொம்ப வருஷமா எல்லாத்துக்குமே ஒரு ஃபேவரட்டான பைக்காக எடுத்துகிட்டு வருது. ஸோ RX 100க்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த Pulsar 150-ஐ வந்து யாராலையுமே பீட் பண்ண முடியலன்னு சொல்லணும். ஏன்னா ரொம்ப வருஷமாக அதோட ஆக்கிரமிப்பு அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு. அந்த அளவுக்கு டிசைன் வைஸும் அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான பைக்னு சொல்லலாம் நிறைய பேர்த்துக்கு. ஸோ இந்த BS6 அதாவது Pulsar 150cc-யில் நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமாக இந்த BS6 வேரியண்ட்டில் உள்ள இன்ஜின், ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா as usual 4-stroke 2-valve twin spark இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 14 PS அட் 8500 RPM. ஸோ இதில் ஒரு அப்கிரேட் என்ன அப்படின்னா BS4-ல் வந்து 8000 RPM வரைக்கும் தான் லிமிட்டு. ஸோ இதில் 500 RPM இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அண்ட் தென் மேக்ஸிமம் டார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13.25 Nm at 6500 RPM. இது as usual சேம் தான். அண்ட் as usual கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 5 speed சேம் தான். அண்ட் நம்மளோட பிரேக்கிங்க்கு வருவோம். ஸோ இந்த BS4-லேருந்து BS6-ல் பிரேக்கிங்கில் எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் வித் சிங்கிள் சேனல் ABS கொடுக்குறாங்க. அண்ட் ரியர் பிரேக் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் தான். ஸோ அடுத்து சஸ்பென்ஷன்னு வந்தீங்கன்னா சஸ்பென்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் டெலஸ்கோபிக் ஃபோர்க் தான் கொடுக்குறாங்க. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா ட்வின் ஷாக் அப்சர்வர் தான் கொடுக்குறாங்க. ஸோ இது ஓரளவுக்கு நம்மளோட டீசெண்டாகவே வேலை செய்யணும்னு சொல்லலாம் நம்மளோட ரோட்ஸில். அண்ட் டயரை பொறுத்த வரைக்குமே 2 டயருமே அலாய் வீல்ஸ் ப்ளஸ் வந்து டியூப்லெஸ் டயராக கன்வெர்ட் ஆகிடுச்சு BS4-லேருந்து BS6-க்கு. ஸோ பைக்கோட பேசிக் டைமென்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா பைக்கில் போதுமான அளவு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி எந்த ஒரு ப்ராப்ளமும் வரதில்லை. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 165 mm இருக்குது. ஸோ இதுவே ரொம்பவே அதிகமானது, போதுமானதும் கூட. அண்ட் ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 லிட்டர். ஸோ லாங் டிரைவுக்கெலாம் கண்டிப்பாக இது போதுமானதாக இருக்கும். ஸோ அடுத்தபடியாக இந்த Pulsar 150 BS6 வேரியண்டோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 148 kg வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்தபடியாக அப்கிரேஷன் பற்றி பார்ப்போம். அதாவது BS4 வேரியண்ட்லேருந்து BS6-க்கு என்னென்ன அப்கிரேட் ஆகிருக்கு. ஸோ முதலாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷனாக இன்ஜினை மாற்றிருக்காங்க. ஸோ ஃபியூல் இன்ஜெக்ஷனால் இதில் இன்னொரு பெனிஃபிட் அடிஷ்னலாக கிடைச்சது என்ன அப்படின்னா எக்ஸாஸ் சவுண்டு, அதாவது எக்ஸாஸோட டியூன் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் லைவாக கேளுங்க. ஆட்டோமேட்டிக்காக இதோட டியூன் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஆட் பண்ணனால இன்னமும் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சேம் டு த NS சவுண்டு மாதிரி ஸ்லைட்லி தெரியுது. ஸோ இது ஒரு பெட்டர் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ப்ளஸ் ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்கிறனால உங்களுக்கு பிக்கப்பும் சரி அண்ட் த்ராட்டல் ரெஸ்பான்ஸும் ரொம்பவே நல்லாவே இருக்குன்னே சொல்வேன். ஸோ அடுத்தபடியாக இரண்டாவதாக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அப்கிரேஷன் என்ன அப்படின்னா இந்த டிஜிட்டல் மீட்டர் கன்சோல் தாங்க. ஸோ இந்த டிஜிட்டல் மீட்டர் கன்சோலை பொறுத்த வரைக்குமே டேக்கோ மீட்டர் ஆல்ரெடி இருக்கிற மாதிரியே அனலாக்லேயுமே அண்ட் ட்ரிப் மீட்டரை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ABS ஆட் பண்ணியிருக்கனால ABS கோடு நோட்டிஃபிகேஷன் லைட்டு அண்ட் நியூட்ரு அந்த லைட்டு ப்ளஸ் வந்து பேட்ரி இண்டிகேட்டர் அண்ட் வந்து ECU ஆட் பண்ணியிருக்கனால ECU அதாவது உங்கள் வண்டியில் ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா ECU-வில் கனெக்ட் ஆகிருக்கனால இங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ அதன்படி நீங்கள் ECU-வை கனெக்ட் பண்ணி ப்ராப்ளம் வந்து சரி பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தபடியாக இந்த ஸ்பீடோ மீட்டரை பொறுத்த வரைக்குமே எல்லா வண்டியிலையுமே ஃப்ரண்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஃப்ரண்ட் வீலிய மூலிமா ஸ்பீடோ மீட்டர் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். பட் இந்த Pulsar 150cc BS6 மாடலில் அதாவது ரியர் வீல் மூலிமா ஸ்பீட் காண்ற மாதிரி ஸ்பீடோ மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு அப்கிரேஷன். So அடுத்தபடியா மூன்றாவதா பண்ணிருக்க அப்கிரேஷன் என்ன அப்படினா பைக்கோட weight increase ஆகிருக்கு. சோ எதனால அப்படினு பாத்தீங்கன்னா BS4 ல இருந்து BS6 க்கு fuel injection ஆட் பண்ணிருக்காங்க. பிளஸ் ECU யூனிட் and வந்து catalytic converters எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படினா எமிஷன் லெவல்ல வந்து கண்ட்ரோல்டாவும் and கம்மியாவும் வெச்சிக்கிறதுக்காக. சோ இந்த மாதிரியான யூனிட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கனால பைக்கோட weight வந்து 4 kg increase ஆகிருக்கு. சோ yes BS4 ஓட weight பார்த்தீங்கன்னா 144 kg தான் and வந்து BS6 வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 kg increase ஆகிருக்கனால 148 kg வந்து கம்பெனி தரப்புல இருந்து கிளைம் பண்றாங்க. சோ இந்த பல்சர் BS6 150cc மூணு வேரியன்ட்ல வந்து அவேலபிள் இருக்கு. சோ முதல் வேரியன்ட் அதாவது பேசிக் வேரியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நியான் BS6 மாடல்னு சொல்றாங்க. அடுத்து இரண்டாவதா பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மாடல். சோ இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்குது ஸ்டாண்டர்ட் மாடல் and மூன்றாவதா வந்து அடிஷனல் பெனிஃபிட்ஸ் ஆட் பண்ணி ட்வின் டிஸ்க் உள்ள மாடல்னு சொல்றாங்க. சோ இந்த மூணு வேரியன்ட்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 கலர்ஸ் அவேலபிளா இருக்கு. சோ என்னோட ரொம்ப ஃபேவரட்டான கலர் என்ன அப்படினா இந்த black red, அதாவது நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க black red தான். சோ இதோட பிரைசிங் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படினா நான் சொன்ன அந்த பேசிக் வேரியன்ட் அதாவது இந்த நியான் BS6 மாடல் வந்து ஆன் ரோட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,10,000 ரூபாய் வருது and ஸ்டாண்டர்ட் மாடல் இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்க ஸ்டாண்டர்ட் மாடல் பாத்தீங்கன்னா 1,17,000 ரூபாய் வருது and அட்வான்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ட்வின் டிஸ்க் அதாவது டாப் எண்ட் மாடல்னு சொல்லுவோம். சோ இந்த ட்வின் டிஸ்க்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே டிஸ்க் பிரேக் வரும். சோ இந்த மாடலோட ஆன் ரோட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,21,000 ரூபாய். சோ என்ன கேட்டால் எல்லாமே ஒரு 5,000 தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் ட்வின் டிஸ்க் மாடல் எடுத்துக்கிறது ரொம்பவே பெட்டரான ஆப்ஷன்னு சொல்லுவேன். ஸோ கைஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க பல்சர் 150cc BS6 வேரியண்ட்டில் டோட்டலாக ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு எடுத்துட்டோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரோஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா மேக்ஸிமம் இந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஆட் பண்ணிக்கிறது ஒரு குட் திங் சொல்லுவேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சவுண்டுமே வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங்கில் சிங்கிள் சேனல் ABS அண்ட் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான அப்கிரேட்னு சொல்லலாம். அண்டு இந்த மாடலோட ஒரு கான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் வந்து எல்இடிக்கு சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறது ஒரு சேடஸ்ட் திங்னே சொல்லலாம். ஏன்னா மேக்ஸிமம் எல்லா பைக்ஸ்லேயும் இப்போ எல்இடி கொடுத்துட்றாங்க, இன்னமும் ஹேலஜனில் தான் இருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் லைட்டர் கூட பார்த்திங்கன்னா எல்இடி கொடுக்காமல் ஹேலஜன்லேயே தான் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு எல்இடிக்கு அப்கிரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்படின்னா இந்த பைக் இன்னும் தாறுமாறாக வேறு லெவலுக்கு போயிருக்கும். ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்குமே இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பல்சர் 150cc BS6 மாடலோட ஃபுல் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுல நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு பல்சர் மாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எதனால் பிடிச்சது அப்படின்ட்டு. ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட சீக்கிரமாக சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் யுவராஜ். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.